அன்லிமிட்டெட் ஃபுட்டி நேயர்களுக்கு ஒரு ஹாப்பி வணக்கம். அந்த காலத்துலலாம் ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, ஒன்று சுத்தமாக செய்ய மாட்டாங்க, இன்னொன்று கண்ட கண்ட விலை கம்மியான எண்ணெய்கள், அப்புறம் அதுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப மலிவு விலையில் கிடைக்கிற பொருட்களை வாங்கி செய்வாங்க, வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காது, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்ச காலத்தில், எப்பா அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டேன், சாப்பிட்ற சாப்பாட்டில் கற்பாம்பூச்சி இருந்துச்சுப்பா, ஏன் உனக்கு கற்பாம்பூச்சி இருந்துச்சா, எனக்கு பல்லி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சாப்பிட்ற சாப்பாடுகளில் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இன்ன வரைக்கும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன, அந்த காலத்தில் அந்த நியூஸ்லாம் வந்ததுன்னா பெருசாக வெளியே தெரியாது, இப்போது உடனே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாளையங்கோட்டையிலிருந்து இசக்கி அப்படிங்கிற ஒருத்தர் சென்னைக்கு வந்திருக்காரு. அவரு பயங்கரமாக பசி எடுக்குதுப்பா, போய் ஒரு நல்ல கறி சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோம்பேட்டையில் இருக்க பிரபலமான ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அங்கே போய் சிக்கன் கறி மட்டன் கறின்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ சாப்பாட்டில் கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டப்ப கையில் ஏதோ தட்டுப்படுது, இது சிக்கன் மட்டன் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி என்னன்னு எடுத்து பார்த்துருக்காரு. அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்த நம்ம எசக்கி என்ன பொசுக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. ஆட, அவர் எடுத்தது பல்லிப்பா. ஆமாம், சாப்பிட்ற சாப்பாட்டில் பல்லியவும் சேர்த்து சமைச்சிருக்காங்க. அது சாப்பாட்டில் இருந்துச்சா இல்லை குழம்புல இருந்துச்சான்னு தெரியல. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருந்த ஹோட்டலில் இருக்க அந்த உரிமையாளர்களை கூப்பிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு ரகலை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அவர் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கேஸையும் ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த விஷயந்தாயா தரமான சம்பவம். ஆமாம், ஏன்னா மிகப்பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் நாம் போகிறதுக்கான காரணம் என்னென்னா சுத்தமாக செய்வாங்க, நல்லா ருசியாக இருக்கும் அப்படிங்கிற காரணம் தான். ஆனால் அவ்வளோ காசை நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு இப்படி பல்லி கரப்பாம்பூச்செல்லாம் போட்டு கொடுத்தா நாம் என்ன வெளிநாட்டிலேயா சார் இருக்கான் இந்த பல்லி கரப்பாம்பூச்சியெல்லாம் திங்கிறதுக்கு. இவர் கேஸ் ஃபைல் பண்ண உடனே உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகள்லாம் அந்த ஹோட்டலுக்கு போய் அங்கே இருக்க உணவுப் பொருட்கள்லாம் சுத்தமாக இருக்கா அப்படின்னு சோதனையும் நடத்தியிருக்காங்க. எது எப்படியோ இனிமேட்டு நாம் சாப்பிட போகிற ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா உடனே நம்ம எசக்கி செஞ்ச மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதில் என்ன காமெடியாக இருக்குன்னா, இந்த பள்ளி குழம்பை சாப்பிட்றதுக்காகவா பாளையங்கோட்டையிலேருந்து கிளம்பி வந்தார் நம்ம எசக்கி,